ஸோ நீங்கள் தான் அந்த அற்புதமான வார்த்தைகளை வடிவமைச்சு கோர்த்து இணைச்சு. ஆமாம், திரு கு கார்த்திக் அவர்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஆக்சுவலி இந்த சாங்கோட டேக்லைன் வந்து ஆயா சோற்றில் கை, அப்படி வச்சுக்கலாம். ஆயா சோற்றில், ஓகே ஓகே. அப்படியே நீங்க அது சந்தத்துல உட்காரல, அதனால நீங்க அதை ஆக்சுவலி அதை வந்து நம்ம பாடும்போது பேசுற மாதிரி அந்த லாங்குவேஜ்ல பாடும்போது ஆயா அப்படி சோத்துல கை அப்படி. ஆயாவும் பேசுற லாங்குவேஜ்ல ஏதாவது வந்துருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையா போயிருக்கும். இப்படி நீங்க ஆராய்ச்சி தான் ஒவ்வொன்றும் பண்றீங்க? அப்படியெல்லாம் இல்லை, எந்த இடத்துக்கு எந்த பாடல் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு பாடல். சூப்பர் சார். இப்போ நீங்கள் டைரக்டர்கிட்ட கேட்க சொல்கிறீங்க, அவர் தான் எழுத சொன்னாரு. சூப்பர் சார். அண்ட் டைரக்டர் நீங்கள் சார், இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு. சரி, நம்ம எடுக்கிற படத்தோட டைட்டில் வர ஹராரமா தேவிக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கட்டும்னு யோசிக்கும் போது, சரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் போது அந்த மியூசிக் டைரக்டர் அதுக்கு ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ கார்த்திகை கூப்பிட்டோம், கூப்பிட்டு பாட்டு பண்ணலாம் அப்படிங்கும் போது சார் சார் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டுங்க சார் இங்கே வரேன் வரேன். என்ன சார் என்ன சார் நிப்பாட்டுங்க சார், என்னால் நிப்பாட்ட முடியாது நினைச்சிங்களா? நிப்பாட்ட முடியாது நினைச்சிங்களா? வயசானவன் நினைச்சிங்களா? நிப்பாட்டுங்க, இல்ல நான் நிப்பாட்டிடுவேன், நான் நிப்பாட்டி கட்டவா? சோவ சோவ யார் நீங்க, உங்க பேர் என்ன சார்? நான் யாரா இருந்தேன் சார், நீங்க யாரு சார், நீங்க யாரு? நான் ஆங்கர் சார். ஆங்கர்னா சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு நாலு பேர் சார், நாலு பேர் கிட்ட ஷோ வாங்கி சம்பாதிக்கிறேன் சார். ஷோவா? இல்ல வேற ஏதோ ஷோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்ல, இந்த ஷோ தானா சார்? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லிரிசிஸ்ட் இவங்க தானா? என்ன சார் பாட்டு, என்ன பாட்டு? ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. கலாச்சார காவலர்களே வந்துட்டாங்க சார், இப்ப நீங்க பதில் சொல்லியே ஆகணும் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? லிரிக்ஸ் என்ன சார்? லிரிக்ஸ் பாடுங்க சார், லிரிக்ஸ் பாடுங்க சார். இந்த ஹரஹர மாதேவின்ற பாட்டுல பத்துக்கு பத்து அரை உள்ள ஒரே நொரை பாத்தீங்களா? நொரையா? ஐயோ என்ன சார் கலாச்சார சீரழிவு, நொரை சார் நொரை. இருங்க சார், நொரை நல்லதுங்கிறீங்களா? விளக்கம் சொல்லுவார் சார், சொல்லுங்க. இந்த உலகம் பாத்துக்கிட்டு இருக்கோங்களே, லைவ்ல எல்லாரும் பாத்து சார். நொர அளவு இரியா, எனக்கு நொரதள்ளி இருக்குல இருக்க. நொரதள்ளற வயசுல இருக்கவங்களுக்கு புரியாது, இங்க இருக்க ஆடியன்ஸுக்கு புரியும் சார். நொர நொர வர அளவுக்கு பண்ணிருக்காரு சார். சோப்பு தூள் வச்சு இருங்க சார், அது வந்து அவர் சொன்னது வந்து சோப்பு போட்டு துணி துவைச்சு கூட இருக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு. அனகோண்டாவின் முட்டைய உடைச்சு அருளை பெற்றவர் சுவாமி. பாத்தீங்களா சார், அனகோண்டா இனத்தையே அழிச்சுட்டாங்க இவங்கதான். முட்டையா பூரா அழிச்சு அனகோண்டா இனத்தை அழிச்சுட்டாங்க சார். என்ன சார் அனகோண்டா இனத்தை அழிச்சிட்டீங்களா? அதுல ஒரு அருள் வருங்க, அனகோண்டானாலே அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கு. அனகோண்டானா ஸ்பெஷல் ஃபீலிங்கா அனகோண்டா, புரியுதா? லேடிஸ் சைக்கிளில் லிப்ட் கொடுத்து சொர்க்கம் தொடுவார் சுவாமிஜி. சார் என்ன சார், லேடிஸ் சைக்கிள் எப்படி சார் லிப்ட் கொடுக்க முடியும்? முன்னாடி கம்பியே இருக்காத சார். தம்பி தம்பி தம்பி, பின்னாடி கேரியர் இருக்கு. தம்பி தம்பி, பின்னாடியா? கம்பி இல்லனா என்ன தம்பி? சொல்லுங்க சார், கம்பி இல்லனா என்ன தம்பி? அவர் பதில் சொல்லிட்டாரு. சரி அடுத்த பாட்டுக்கு வருவோம். இந்த ஆயாசத்துலக்கு அதுல வந்து சார் சார் சார், அது வந்து ஒரு நல்ல பாட்டு. என்ன என்ன லிரிக்ஸ் சொல்லுங்க? விவசாயிகளை பத்தி பேசி இருக்கு, ஆயாசத்துல கை வைக்க கூடாது அப்படி. விவசாயத்தை நல்ல நல்ல லிரிக்ஸ் சார், ரொம்ப நன்றி, அருமையான லிரிக்ஸ். அடுத்து அடிக்கணும் பையன்னு, பை பையா பை அடிக்கணும் பை. என்ன சார் இது, பையா அடிக்கணுமா? என்ன பையே? ஆக்சுவலி நீங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியும், அதில் ஒரு பையை தேடி அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பையை அடிக்கிறது தான் அவங்க பிளானு. ஸோ அதுதான் பாடலில் வருது. கரெக்டட் மைண்டு, எங்கேருந்து வரீங்க நீங்கள் சார்? சார் சும்மா இருங்க சார், யூ ஆர் ஸ்பாயிலிங் தி யங்கர் ஜென்ரேஷன். அப்படியே இதை படிங்க. இப்பொழுது மாட்டுவார், இப்பொழுது மாட்டுவார், மாட்டுவார் மாட்டுவார். இது வந்து பிகிலி பிகிலி பாட்டில் வருது. ஜாலக்கு மாலக்கு ஜபரு கெத்து, ஆலக்கு சாலக்கு தட்டு குத்து, ஜிகினி 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 ஜிகிடா சார். என்ன சார்,
அடக்கம் அமருள் வைக்கும் ஆறாமை வேணாமா வேணாமா வாங்க. இது என்ன சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஜாலுக்கு மாலுக்கு ஜாலாக்குன்னா ஜாலி பண்ணு. ஜாலி பண்ணணுமா? ஜாலி பண்ணணும் சார். என்ன சார் ஜாலி பண்ண சொல்றாருன்னா காசு சம்பாரி. ஓகே, ஜாலி பண்ணு காசு சம்பாரி. ஜாலி பண்ணி கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்காம இஷ்டப்பட்டு காசு சம்பாரி. அது வந்து சூர்யா சொன்னதை நீங்க அப்படியே வேற மாதிரி ஈஸியா. ஓஹோ, அது வந்து நமக்கு கெத்து அப்படின்றத சொல்லிருக்கோம். சூப்பர் சார், மெசேஜ் மெசேஜ். அப்போ ஒத்துக்கலாம், அடுத்து போங்க அடுத்து போங்க. முட்டி முட்டி உள்ள தள்ளு பிச்சு பிச்சு அள்ளு தள்ளு. பாத்தீங்களா, முட்டி 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 தள்ளணுமா சார்? முட்டி இருக்கு இங்க வேறு. அது ஏதோ ஒன்ட்ட எதிர்பார்க்குது. நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா கொஞ்சம் வயசானாலே எல்லாமே தப்பு தப்பு தான் தோணும் சார். சார் என்ன சார் சொல்லுங்க. என்னன்னா மொத்தமா அந்த கதையவே நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அத பாக்கும்போது அதுக்கு என்ன மீனிங்னும் கண்டிப்பா புரியும். சூப்பர். சோ கதையிலேயே வருது இந்த முட்டி. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், ஒரே ஒரு சந்தோஷம், சோபனாவை பத்தி எதுவுமே அவர் கேட்கல. யார் அது? அந்த பாட்டுலயே இன்னொரு இடத்துல அடியே சோபனா சார் சார் சார். ஐயோ எப்படி பேசுறாங்க பாரு அவங்க. அதெல்லாம் எனக்கு எழுதி கொடுக்கல சார். போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி வருவோம், நம்மளும் பொழப்பு இல்லாம இருக்கோம்ல சார். விளக்கம் கிடைச்சிருச்சு. விளக்கம் கிடைச்சிருச்சு. பிரச்சனை இல்ல சார். இல்ல சார், இதுல நான் கேஸ் போடணும் சார். இதுக்கு மேலயும் கேஸ் போடணும். ஆமா சார், போடுங்க. சின்ன படம் தான் சார், பப்ளிசிட்டிக்கு பெருசா செலவு பண்ண முடியாது. பேமெண்ட் எதுவும் வராதா? பேமெண்ட் வராதா? கேஸ் போடுறதுக்கு பேமெண்டா? ஆமா சார், வேற எதுக்கு நாங்க இருக்கோம்? நீங்க கிளம்புங்க சார், இங்க எதுவும் தேராது. சரி, அடுத்து ஒரு கமல் படம் ரிலீஸ் ஆயிருக்கா, அங்க போய் பாத்துக்கிறேன். டைரக்டர் மோகன் ராஜா இயக்கத்துல செப்டம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த வேலைக்காரன் மூவி. இந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேலைக்காரன் மூவியை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.